புனித சூசையப்பரின் வணக்க மாதத்தில் இன்றைய தியானத்திற்கு. புனித சூசையப்பர் குழந்தையாய் பிறந்த இயேசுவை ஆராதித்ததை தியானிப்போம். அகஸ்தூஸ் அரசரின் கட்டளை கிணங்க மரியன்னை கருவுற்று 9வது மாதத்தில் தங்கள் சொந்த ஊரான நாசரேத்து ஊரினை விட்டு தாவீது அரசரின் நகரமாகிய பெத்லகேம் நகரத்திற்கு குடிபெயர்ந்து சென்றபோது பேறுகாலம் வந்தது. புனித சூசையப்ப தனது உறவினர்களிடமும் நண்பர்களிடமும் தங்க இடம் கேட்டு கிடைக்கவில்லை. ஊருக்கு வெளியே மலையடிவாரத்தில் இருந்த மாட்டுத் தொழுவத்தில் தங்கினார். அது மார்கழி மாதமாகையால் கடும் குளிராயிருந்தது. எவ்வித வசதியும் இல்லாத இடமாக இருந்தபோது சூரியனிடமிருந்து ஒளிக்கதிர்கள் வருவது போல் எவ்வித சிரமமின்றி இயேசு கிறிஸ்து சிறு குழந்தையாக பிறந்தார். அரசருக்கு அரசரான அவருக்கு மாட்டுத் தொழுவம் அரண்மனையாகவும் வைக்கோல் சிம்மாசன அரியணையாகவும் கிழிந்த ஆடைகளே அரச போர்வையாகவும் கிடைத்தது. இயேசுபாலன் படும் துயரை பார்த்து புனித சூசையப்பரும் அன்னை கன்னிமரியாவும் மிகவும் மனம் வருந்தினர். இருப்பினும் அரசருக்கு அரசரும் உலக மீட்பர் சிறு குழந்தையாய் தன் கண்ணெதிரே இருப்பதை பார்த்து மிகவும் இன்பமடைந்தனர். வான தூதர்களும் வானுலகினரும் அகமகிழ்ந்தனர். வான தூதர்களின் அறிவிப்பால் ஆடு மெய்ப்பவர்களும் மூன்று அரசர்களும் திருக்குழந்தையை வணங்க வந்ததையும் கண்ட புனித சூசையப்பருடன் அன்னையும் அளவிட முடியாத ஆனந்தம் அடைந்தனர். பிறந்த இந்த குழந்தை மூன்று உலகையும் ஆளும் ஆற்றல் பெற்றது. வானுலகில் அனைவருக்கும் ஆனந்தத்தையும் பூவுலகில் அனைவருக்கும் மீட்பையும் அளிக்க வல்ல குழந்தை, கந்தலாடைகளால் மூடப்பட்ட குழந்தை, நவரத்தனங்களை உருவாக்கும் ஆற்றல் பெற்றவர். தீய ஆவி, நரகம், பாவம் இவற்றை வென்று நல்லவர்களையும் தீயவர்களையும் நடுத்தீர்க்கக்கூடியவர் என்பதை அறிந்து பயபக்தியோடு அவரை வணங்கினர். இவர் கன்னிமரியாயின் மகனாகவும் தனது வளர்ப்பு குழந்தையாக தனது அரவணைப்பில் வீட்டில் வளரும் இயேசு கிறிஸ்து என்றும் தனக்கு நன்மரணத்தை அளிக்கக்கூடியவர் என்பதையும் உணர்ந்து மகிழ்ந்து முத்தமிட்டு பாசத்தை காட்டினார். நாமும் நம்மை மீட்க வந்த இயேசு கிறிஸ்துவில் மகிழ்ந்து நமது ஆன்மாவை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து தன்னையே தாழ்த்தி ஏழ்மையிலும் வறுமையிலும் சிறு குழந்தையாய் பிறந்தார். நம்மை அத்தகைய நிலையில் பிறக்கச் செய்தால் அதை மகிழ்வோடு ஏற்றுக்கொள்வோமா? அப்படி அவரின் மகிமையை ஏற்றுக்கொண்டால் நாம் அவருடைய சீடர்கள் எனச் சொல்லலாம். அனைத்து செல்வங்களுக்கும் அதிபதியான அவர் அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் வறுமையில் பிறந்தார். நாமோ இவ்வுலக செல்வங்களை சேர்ப்பதற்காக பொய் திருட்டு புரட்டுகளால் ஈடுபடுகிறோம். செல்வந்தர்களாக இருந்து செல்வத்தை துறந்து எளிமையாய் துறவரத்தில் ஈடுபட்டு வருகிறவர்களும் இருக்கிறார்கள். நாம் அவ்வாறு இல்லாவிட்டாலும் உலக செல்வங்களை நேர்மையான வழியில் சம்பாதிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து ஏழ்மையில் பிறந்து உணவிற்கு சிரமப்படும் பெற்றோரோடு அமைந்து வாழ்வில் துன்பப்பட்டு இறுதியில் சிலுவையில் இறந்தார். நாமோ இவ்வுலகில் எல்லா வசதிகளுடன் வாழ்ந்து ஆடம்பரமாய் உடுத்தி எந்த துன்பமும் அடையாமல் இருந்தும் எந்த ஒரு தவச்செயலும் செய்யாமல் இருப்பது சரியாகுமா? அது விண்ணகத்திற்கு செல்லும் வழி என்று, மாறாக நரகத்திற்கு செல்லும் வழியே. அதனால் தாழ்ச்சி, மன எளிமை, துன்பங்களை சகித்தல் போன்றவைகளை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஜபம். குழந்தை இயேசுவை ஆராதித்து பாசமழை பொழிந்த புனித சூசையப்பரே, உமை வணங்கி புகழ்கிறோம். பாலகன் செல்வ சுகங்களை துறந்து அனைவராலும் புறக்கணிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்ட மிருக ஜீவன்களுக்கென உள்ள தொழுவத்தில் பிறக்க விரும்பினாரே. நாங்களும் இயேசுவுக்கு பிடிக்காத மோசமான செயல்களை விளக்கி அவரை பின்பற்றி இவ்வுலக செல்வ சுகங்களை தவிர்த்து அவரை பின்தொடர செய்தருளும். இயேசுவே, உமது தந்தை புனித சூசையப்பர் உம்மை மகனாக ஏற்றுக்கொண்டது போல் எங்களையும் நீர் ஏற்றுக்கொள்ளும். ஆமீன். இன்று சொல்ல வேண்டிய ஜெபம்: இயேசு கிறிஸ்து ஏழ்மையில் பிறந்தபோது மிகுந்த மன வருத்தம் அடைந்த புனித சூசையப்பரே வாழ்க. இயேசு கிறிஸ்து பிறந்தபோது மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்த புனித சூசையப்பரே வாழ்க. இயேசு கிறிஸ்து பிறந்தபோது அன்பினால் பண்பினால் உருகிய புனித சூசையப்பரே வாழ்க. செய்ய வேண்டிய நற்செயல்: வறுமையில் வாழும் முதியவர் ஒருவருக்கும், ஒரு பெண்
மற்றும் ஒரு சிறுவன் சிறுமிக்கும் உணவு அளித்தல்.